வணக்கம், வெல்கம் பேக் டு டூ இட் தமிழன் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிஐஒய்லாம் கிடையாது, சில டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தோம்னா, நார்மலாக இப்போ நம்ம எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா ஹீட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை ரெண்டு மூணு ஃபேன் வச்சு போட்டிருந்தாலும் அப்படியே வேர்த்து ஊற்றுது, தூக்கமே கெட்டு போயிடுதுன்னு கூட சொல்லலாம். அதுவும் சென்னை மாதிரி இருக்க ஏரியாலலாம் பார்த்தோம்னா ரொம்ப ஹீட்டில் இருக்குது. ஸோ நான் சென்னையில் தான் இருக்கேன். ஸோ என்னால் சுத்தமாக முடியல, வெளியில் கூட போக முடியல, அந்த அளவுக்கு ஹீட் இருக்குது. ஸோ அதெல்லாம் குறைக்க, ஏசி இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க ஹீட்டை குறைக்க சில டிப்ஸ் தான் சொல்லி தரப்போம். ஸோ இதுக்கு வந்து நோ காஸ்ட், எந்த காஸ்ட்டுமே நீங்கள் செலவழிக்கவே தேவையில்லை. ஸோ அதுக்குன்னு நான் ஏசி வாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக உங்கள் வீட்டில் இருக்க ஹீட்டை வந்து குறைக்க முடியும். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் வீட்டில் இது மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ பார்க்காத நண்பர்கள் கீழே நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் சுத்தமாக போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மரம் வளர்க்குறது. ஸோ நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், மரம் வளர்த்தால் மழை பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல படிச்சிருப்போன்னு கூட, கவர்மெண்ட் கூட அதான் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து மழை பெருகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் நிறையா உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டை வந்து கூல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மணி பிளான்ட்டாக இருக்கட்டும், குரோட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் செடியெல்லாம் வளர்த்திங்கன்னா உங்கள் வீட்டை கூல் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து தண்ணிப்பட்டு உங்கள் வீட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா பிளாக் கலர் நீங்கள் யூஸே பண்ணிடாதீங்க. ஸோ என்னடா நீயே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் கேட்டேன், உங்களுக்கு சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே போட்டு வந்தேன். ஸோ பிளாக் கலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதே போல் வந்து உங்கள் சோஃபாவில் இல்லாட்டி வந்து உங்கள் பெட்டில் பிளாக் கலர் இருந்துச்சுன்னா தயவு செய்து எடுத்துருங்க. ரொம்பவுமே ஹீட் வந்து அந்த பிளாக் கலர் வந்து அப்சர்வ் பண்ணும். நீங்கள் ஒயிட் கலரில் காட்டன் அது போல் ஏதாச்சும் வேறு கலர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பிளாக் மட்டும் நீங்கள் யூஸே பண்ணிடாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜன்னலில் இருக்க அந்த ஸ்க்ரீன் துணியெல்லாம் பிளாக்கில் இருந்துச்சுன்னா தயவு செய்து ஏதாச்சும் வேறு கலராக மாற்றிடுங்க, இல்லாட்டி வந்து துணி போடவே போடாதீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹீட் வந்து பிளாக் அப்சர்வ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரூமில் இருக்க பிளாக் கலர் திங்ஸ் ஏதாச்சும் பெருசாக இருந்துச்சுன்னா ஸோ அதையும் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவுமே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க மதியான டைம்லலாம் ஹீட் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதுக்கும் சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலியமாக உங்கள் வீட்டை வந்து சில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா இதுக்கும் சில டைமிங்லாம் இருக்குது. மார்னிங் வந்து 4 to 7 வரைக்கும் உங்கள் விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரெஷ் ஏர் அப்போதைக்கு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வர சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதே போல் வந்து 7 மணிக்கு கரெக்டாக உங்கள் வீட்டோட ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் எப்போ ஜன்னலை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 10 வரைக்கும் நீங்கள் நைட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த சில்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இல்லை ப்ரோ, எங்கள் வீட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணியும் வச்சுருக்கணும், ஸோ எனக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிற 4வது டிப்ஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜன்னலை ஓப்பன் பண்ணியே வச்சுக்கலாம். நல்ல ஒரு காட்டன் துண்டு இல்லாட்டி காட்டன் போர்வை அது மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எப்படி தண்ணியில் டிப் பண்ணுறனோ அதே போல் டிப் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து நான் அந்த ஜன்னல் மேலே எப்படி வைக்கிறனோ அதே போல் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் ஸோ அந்த துணியில் அடிக்கிற காற்று உங்கள் வீட்டை வந்து ரொம்ப சில் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, வீட்டில் வெளில போயிட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் 2 ஃபேன் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஃபேனை போடணும்னு தான் நினைப்பீங்க. ஸோ அப்படி போடுறத கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம 2 ஃபேன் போடுறனால நம்மளோட வீட்டில் இருக்க ஹீட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வீட்டை ஃபுல்லாக அப்படியே சர்க்குலேட் பண்ணி கொஞ்சம் ஹீட்டாக தான் ஆக்கிட்டு இருக்கும், கூல் பண்ணவே பண்ணாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஃபேன் யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை வந்து ஒரு காமன் நேரமோ அந்த 1 ஃபேனை மட்டும் ஓட விட்டுட்டு 2வது ஃபேனை அந்த காமன் நேரத்துக்கு அப்புறம் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் என்னான்னு பார்த்தோம்னா நம்ம பெட்ரூமில் தான். ஸோ நார்மல் ஹீட்டை விட அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண நிறையா வாய்ப்பு இருக்குது நம்ம பெட்ரூமில். ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பல்ப்ஸ் இல்லை குண்டு பல்ப்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுல தான் நிறையா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நார்மல் ஹீட்டும் அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டும் கலந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், நம்மளால் தூங்கவே முடியாது. அதுக்காக சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலாக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் இல்லாட்டி 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உங்கள் வீட்டு பெட்ரூமில் வந்து சப்போஸ் லைட் எரிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அதை போய் ஆஃப் பண்ணி விட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சில்லுன்னு இருக்கும், ஏன்னா நம்ம லைட்லாம் போடல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் வந்து 60 வாட்ஸ் பல்ப் இருக்கும் இல்லாட்டி வந்து 0 வாட்ஸ் பல்ப் இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்பவுமே நல்ல விஷயம்னு சொல்லலாம் இந்த ஹீட்டிங் டைமில், சம்மர் சீசன்லலாம். ஸோ வந்து அதில் வந்து அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறனால வந்து நார்மல் ஹீட்டையும் அந்த ஹீட்டையும் ப்ரொடியூஸ் ஆகி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நம்ம ரூமு. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஃப்எல் பல்ப்பு அப்படி இல்லாட்டி வந்து எல்இடிக்கு நீங்கள் மூவ் ஆகுறது வந்து ரொம்பவுமே சூப்பரான விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவிங்கும் ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக வந்து அதில் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட
உங்களோட கரண்ட்டும் கொஞ்சம் வந்து சேவ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி நீங்க மூவ் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு, வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டிப்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் இன்னொரு வீடியோ கூட போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிக்கு இல்லாடி குரூப் ஏதாச்சும் தெரிஞ்சீங்கன்னா நிறையாவதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சம்மர்லேருந்து தப்பிக்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பாய்.